இல்லாமல்ல சிவபரம்பரின் திருவருட்கரணையினால் இன்று கோயில் மூத்த திருப்பதிகம் என்னும் 21வது பதிகத்தில் மூழ்கும் பெரும் பேற்றினை இறைவன் நமக்கு அளித்துள்ளான். அடியால் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியா என்று இறைவனிடம் சரணடையும் உயிர் எத்தகைய வேண்டுதலை வைக்க வேண்டும் என்னும் ஒரு அருளிப்பாட்டினை இறைவன் நமக்கு செய்துள்ளார். இறைவன் இருக்கும் இடம் எது அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிறார். நம்ம ஏற்கனவே திருவாசகம் முழுமையும் சொல்கிறோம், இறைவன் இருக்கும் இடம் நமது உள்ளம்தான். அந்த உள்ளத்துக்குள்ளே இறைவனை எழுந்தருளை பண்ணுறதான் இறைவனுக்கு பள்ளி அளித்து, அவன் நாமரூப பேதங்கள் கிடையாத ஒருவனுக்கு 1000 நாமங்கள் சொல்லி நம்ம இறைவனை பாடுகின்றோம். அந்த 1000 நாமங்களும் நாம் இதயத்துள் இறைவனை வீற்றிருக்க செய்வதான நாமங்கள். அந்த நாமங்களை நாம் எவ்வாறு பாட வேண்டும், எவ்வாறு மனம் ஒன்றி உடல் ஒன்றி உணர்வு ஒன்றி இறைவனோடு இறைவனாக இரண்டர கலந்து நிற்கும் நிலையில் எவ்வாறு பாட வேண்டும் அப்படிங்கிறத எல்லா அருளாளர்களுமே சொல்லியிருக்கிறாங்க. இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லும்போது, உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்குயிராம் ஒளிதானாகி கலக நிலை அறியாத காட்சியாகி கதிகாயி மெய்ஞான கண்ணதாகி இலகு சிதாகாசமாய் பரமாகாச இயல்பாகி இணையொன்றும் இல்லாதாகி அழகில் அறிவு ஆனந்தமாகி சச்சிதானந்த மயமாகி அமர்ந்த தேவே. இறைவன் வந்து நாம ரூபங்கள் கடந்தவன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பாடல் அவர் சொல்கிறாரு. இது முழுமையும் அனுபவம் வாய்ந்த ஒரு அருளாளருடைய முழு அனுபவம். அந்த அனுபவத்தை அவர் சொல்கிறார், இறைவனுக்கு என்ன வடிவு என்ன வண்ணம் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது, உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர்க்கு உயிராம் ஒளிதானாகி. இறைவன் எங்கே இருக்கிறான்னா, உலகம் முழுதும் அவனுடைய வியாபகம்தான், எல்லா பக்கமும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். அது உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி, இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் அவனாக தான் இருக்கிறாங்க. அந்த உயிர் மட்டுமா அப்படின்னா, உயிருக்குள் உள் ஒளியாகி, உயிருக்கு உள்ளொளி இருந்தால் தான் உயிர் நம்மளை பார்க்க முடியும். உயிரில் 10 விதமான வாயுக்கள் நம்ம உடம்புல இருக்குது. 3 வாயுக்கள் தான் முதலடியாக பிரியும், மீதி 7 வாயுக்களை மகான்களெல்லாம் ஒரு வாயுவை பிரிச்சுட்டு மீதி 9 வாயுக்களையும் தன்னுக்குள்ளேயே அடக்கமாகி கொண்டு அவர்கள் தான் ஜீவசமாதின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு உயிரையும் கூட அவங்களுக்குள்ளே உள்வாங்கி வைத்துக் கொள்வார்கள், வெளிப்படுத்த மாட்டார்கள். அந்த சமாதி கோயில்கள் நிறைய இப்போவும் அந்த கோயில்களுக்கு போனால் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறுவதாக கூறுவார்கள். எதனாலன்னா, இறைவன் வந்து உயிருக்குள் ஒளியாகி நிற்கின்றான். அந்த உயிர் ஒளியாக நிற்கிறத தனக்குள் கண்டு அனுபவித்த மெய்ஞானிகள் அந்த அனுபவத்திற்குள்ளேயே தோய்ந்து அங்கே நிற்பதனால அந்த அனுபவ வெளியில் இறைவன் இரண்டர கலந்திருக்கின்றான். அந்த அனுபவத்தை உள்வாங்கி அடியவர்கள் இருக்கிற இடம் இறைவன் இருக்கிற இடம். அதனால் அந்த சமாதி கோயில்கள் இன்றைக்கும் பிரசித்தமானதாக சொல்லப்படுகின்றது. பெரிய பெரிய கோயில்கள்லாம் ஒவ்வொரு சித்தர்களுடைய சமாதி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஆதார ஆற்றலாக, கலைகனாகி ஆதார ஆற்றலாக இருக்கக்கூடியது அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நிறைய பேர் எப்படி திருக்கோயில்களை சித்தர்களுடைய ஜீவ சமாதின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க மனசு நோக்கும்படிமா கூட நாம் எதையும் சொல்ல வேண்டாம். இறைவன் எங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறாரு, உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர்க்குயிராம் ஒளிதானாகி கலக நிலை அறியாத காட்சியாகி கதியாகி மெய்ஞான கண்ணதாகி. யாரெல்லாம் மெய்ஞான முறை வேண்டுகின்றார்களோ, மெய்ஞான முறும் அடியவர்களுடைய அந்த அவங்க அந்த பகுதி எந்த பக்கமும் அவங்க திசை திருப்புகிறார்களோ, மெய்ஞான கண்ணதாகி. புறஞானத்தை தேடுறவங்களுக்கு புறத்தில் ஞானம், அகஞானத்தை தேடுறவர்களுக்கு அகஞானமாக இருக்கிறார்னு மெய்ஞான கண்ணதாகி இலகு சிதாகாசமாய் பரம ஆகாசமாகி. எங்கே தன் என் உடலிடம் கொண்டாய் அப்படின்னு மணிவாசக பெருந்தகை சொல்கிற மாதிரி எல்லா அருளாளர்களும் என் உடலிடம் கொண்டாய், என் உயிரிடம் கொண்டாய் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் உடலுக்குள் இருக்கக்கூடிய சிதாகாசமும் அவன்தான். பரம ஆகாய வழியாக வெட்ட வெளியெல்லாம் நிக்கமர நிறைந்திருக்கிறவன் அவன்தான் அப்படிங்கிறதுனால இலகு சிதாகாசமாய் பரம ஆகாச இயல்பாகி இணையொன்றும் இல்லாதாகி. அவனுக்கு நிகராக வேற எதையும் ஒப்பிட்டு கூற முடியாது. இவ்வளவெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இறைவனை பற்றி, இது முழுமையான அவனுடைய இலக்கணமான இது இல்லை. இணையொன்றும் இல்லாதாகி, நான் என்ன சொன்னானாலும் அந்த சொல்லுக்குள் அந்த வடிவத்திற்குள் அந்த வண்ணத்திற்குள் கட்டுப்படக்கூடியதெல்லாம் இறை இலக்கணம். அதை கடந்தது இறை இலக்கணம். அதனால் நான் வந்து இதையெல்லாம் நான் சொல்கிறேங்கிறதுக்காக வேண்டி இதுதான் இறைவனுடைய இலக்கணமோ, இதுதான் இறைப்பண்போன்னு நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க. இதெல்லாம் வந்து அவனுடைய இயல்பு, அவன் அந்தந்த உயிர்களையும் உடலையும் ஏற்றுக்கொண்ட இயல்பு இது. ஆனால் இவைகளெல்லாம் இல்லாத இணையில்லாத ஒப்பொன்றில்லாத ஒருவனாக இருக்கிறான். இணையொன்றும் இல்லாதாகி அழகில்
அறிவு ஆனந்தமாகி சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவன். இவன் அறிவினுடைய வடிவம் ஏதோ அந்த எல்லையில் நிற்கின்றான் இறைவன். அந்த அறிவின் எல்லையில் சத் சித் ஆனந்தம், இயற்கை விளக்கம், இயற்கை உண்மம், இயற்கை இன்பம் அப்படிங்கக்கூடிய இயற்கையோடு ஒட்டிய அறிவாக, இயற்கையோடு ஒட்டிய அருளாக, இயற்கையோடு ஒட்டிய இன்பமாக விளங்கக்கூடியவன் நான் சொல்லக்கூடிய கடவுள். இதுக்கு இதில் ஏதாவது ஒரு உருவத்திருமேனியவோ அல்லது ஒரு சமயம் சார்ந்த கடவுளையோ இதில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரான்னு பாருங்கள். இறைவன் வந்து அருள் அனுபவமாக எல்லாருக்குள்ளும் நிற்கக்கூடியவன். அவன் எந்த சமயத்தையும் சார்ந்தவன் இல்லை. சமயம் கடக்காத, சமயம் கலக்காத ஒன்று தான் இறைவன். அந்த சமயம் கலக்காத ஒன்றை எப்படியெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறத நமக்கு படம் பிடிச்சு காட்டுற பாடல் இது. உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்குள் ஒளிதானாகி கலகநிலை அறியாத காட்சியாகி கதியாகி மெய்ஞான கண்ணதாகி இலகு சிதாகாசமதாய் பரமாகாச இயல்பாகி இணையொன்றும் இல்லாதாகி அழகில் அறிவு ஆனந்தமாகி சச்சிதானந்த மயமாகி அமர்ந்த தேவதேவி. இதுதான் இறைவனுடைய இலக்கணம். அப்போ இப்படி இணையில்லாத ஒரு காட்சியை நமக்கு ஒப்பிட்டு சொல்லி இந்த இலக்கணத்திற்குள் இறைவனை நாம் அடையலாம், அறியலாம், உணரலாம் அப்படின்னு சொல்கிறார். அம்மா அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த இறைவன் அடியவர் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறான். இறைவனை தேடும் இடம் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இறைவனும் இறைவியும் உறையும் இடம் அடியவர் உள்ளம் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறார். அடியவர் உறையும் இல்லம் அப்படின்னு சொன்னோடனே அடியவர் உறையும் இடம் எது அப்படின்னு சொன்னால், கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவின் அளவுக்கு அளவானது அதிசயமே. அடியவர்கள் உள்ளத்துக்குள்ளே அழியேன், எனக்கு நான் தகுதி இல்லாதவன் தான், ஆனால் எனக்குள்ள அதிசய அனுபவமாக அருள்நிலையாக ஒளியே ஒளிரும் ஒளிக்குள் அந்த ஒளி வண்ணமாக என்னுடைய உயிருக்குள் உயிராக ஒளியாக நிற்கக்கூடிய நீ எனக்குள் அமர்ந்திருக்கக்கூடிய அதிசயம்தான் அதிசயம். ஏன்னா நீ சிதாகாசமாய் பரமாகாச இயல்பாகி இணையொன்றும் இல்லாதாக விளங்கக்கூடியவன் நம்ம உயிருக்குள்ள நின்று அந்த உயிருள் ஒளியாக நின்று விளங்குகின்றான் அப்படின்னா அது எப்பேற்பட்ட பெரும்பேறு. அப்படி நிற்கக்கூடிய இறைவனை நாம் கண்டுகொள்ளலாம்னு நமக்கு அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. எப்படி கண்டுகொள்வாய் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, அடியவர் இல்லம்தான், அடியவர் உடலிடமே இல்லமாக கொண்டான், அதுதான் அவனுடைய இலக்கணம். வேற எங்கேயோ நீங்க போய் நாடும் நகரமும் நல்திருக்கோயிலும் சென்று தேடிய பின் எங்கெங்கே நீ போய் தேடணுமோ தேடிக்கப்பா. நாடு அங்கே காசிக்கு போ, ராமேஸ்வரம் போ, கன்னியாகுமரி போ, எங்கெங்கே திருக்கோயில்கள் இருக்கிறதாக நமக்கு பாவனை இருக்கோ, எங்கெங்கே தீர்த்தாடனங்கள் சேத்தராடனங்கள் இருக்கிறதா பாவனை இருக்கோ, எல்லாத்தையும் போய் பாருங்கள். நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் சென்று தேடுமேன். தேடிய பின் இறைவன் எங்கே இருக்கிறான்னா, கூடிய நெஞ்சத்து கோயிலாய்க்கொண்டான். நீ எங்கே மனம் ஒருமைப்படுகின்றாயோ, எங்கே உடல் ஒருமைப்படுகின்றாயோ, எங்கே உணர்வுகள் ஒருமைப்படுகின்றாயோ, எங்களுடைய எங்கே உணருடைய உணர்ச்சி சிதறல்கள் எல்லாம் மறையப்படுகிறதோ, அலக்களிக்கும் எண்ணங்கள் சிந்தனைகள் எங்கே அற்றுப்போய் ஒன்றுமே இல்லாத நிலைக்கு சிந்தை சிதைய சிதையாம் மோன ஞானம் எந்த வகையால் கைகூடும் என்று உன்னையும் உன்னுடைய உணர்வையும் உருக்கி கொண்டு பேரண்ட ஆற்றல் எப்படி நமக்குள் ஒளிரும், நாம் அதற்குள் நாம் எப்படி கரைந்து போவோம் கலந்து போவோம்னு எங்கே நினைக்கிறியோ அந்த இடம்தான் இறைவன் வதியும் இடம். அதனால் வேற எங்கேயோ இறைவன் இருக்கிறான்னு நாடு நகரம் நல்திருக்கோயில் சென்று தேடுனா அங்கே இல்லை. கூடிய நெஞ்சம் எங்கே ஒருமைப்பாடு உள்ளதோ, எங்கே மனம் ஒன்றுகின்றதோ, அந்த ஒன்றிய நெஞ்சமே இறைவன் உறையும் இடம். அப்போ ஒன்றிய நெஞ்சத்திற்குள் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நமக்கு ஒரு அடையாளம் சொல்கிறார். அந்த ஒன்றிய நெஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் கருத்து வேறுபாடு இல்லாமல் இலகு சிதாகாசமாய் கலகமிலா காட்சியாகி அப்படிங்கிறார். அங்கே எங்கே கருத்துக்கள் வேற்றுமைப்படுகின்றதோ, எங்கே சிந்தனைகள் சிதறப்படுகின்றதோ, அந்த இடத்துல இறைவன் இருக்க மாட்டான். ஒன்றி இருக்கும் அடியவர்கள் உள்ளத்திற்குள் இருப்பான். அங்கே வந்து கருத்து வேறுபாடு கிடையாது. இவங்க சொன்ன கருத்து அவங்களுக்கு ஒத்துப்போச்சுன்னா பார்ப்பாங்க, ஒத்துப்போகலைன்னா தனிமையில் உட்கார்ந்து இறைவா அந்த கருத்து என்னுடைய மனதோடும் உடலோடும் உணர்வோடும் ஒத்துப்போகவில்லை, இதற்கு என்ன காரணம், என்னுடைய சக அடியவர் சகோதர சீடரோடு நான் ஒத்துப்போகாத ஒரு இயல்பில் உள்ளேனே, என்ன காரணம். காளி சரண் ஒரு தொண்டர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் காலத்தில் வாழ்ந்தார். விவேகானந்தரும் காளிசரனும் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காளிசரன் சொல்கிறாரு, நானும் காளிசரனும் தியானத்தில் சிறந்தவர் தான், விவேகானந்தரும் தியானத்தில் சிறந்தவர் தான், ரெண்டு பேரும் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காளிசரனுடைய உடல் உயிர் உணர்வு ஒருமைப்படும் விதம் வேறு விதமாக இருந்தது, விவேகானந்தருடைய உடல் உயிர் உணர்வு மாறுபடக்கூடியது வேறு விதமாக இருந்தது. கண்முழித்து பார்த்தால் ஊசி குத்துறதுக்கு கூட இடமில்லாத அளவுக்கு விவேகானந்தருடைய மேலே
ஈக்களும் கொசுக்களும் ஒட்டி கொண்டிருந்தன. காளீஸ்வரன் நினச்சி பார்த்தார், இவ்வளவு துன்பத்துக்கு இடையிலும் அவர் சலனம் இல்லாமல், உடல் அசையாமல், மனம் அசையாமல், உணர்வும் அசையாமல் அவரால் எப்படி தியானிக்க முடிகின்றது அப்படின்னு அவர் நினச்சி பார்த்தார். கண்ணை திறந்து அவரே பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு விசிறி விடலாமா அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் நேரம் விசிறி விட்டுக்கிட்டே இருந்தார். எவ்வளோ நேரம் கழிஞ்சதுன்னு தெரியல. இரண்டு பேரும் அப்படியே போன நேரம் தெரியாமல் இவர் அவருக்கு தொண்டு செய்ய அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்க பாருங்கள், இவனுக்கு ஏன் நாம் தொண்டு செய்யணும் அப்படிங்கிற உணர்வு வரல பாருங்கள். அதுதான் சிறந்தடியவர்கள். சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று அப்படிங்கிறார். ஒரு அடியவர் இன்னொரு அடியவரை பார்த்தா தன்னால் மனம் கசியணும். அவன் அனுபவித்த அனுபவம் எனக்கு கிடைக்குது கிடைக்காமல் இருக்குதுங்கிறது வேறு விஷயம். அது கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி சகோதர சீடர் அவர், அவருக்கு கிடைச்சிருந்ததுன்னா அது நமக்கு கிடைச்ச மாதிரி ஒருவர் பெற்ற பேரில் நம்ம மனநிறைவு பெறணும். அந்த மனநிறைவு இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து சீடருங்களுங்கிறதுக்கோ அடியவர்களுங்கிறதுக்கோ தகுதி இல்லை. அடியவர்னால் இப்போ நம்ம எல்லாரும் அக்கமணி மாலை ஊதி இதெல்லாம் வெளிவேசமாக கொண்டு வந்து ஒரு எத்தனை இடங்களில் ஊதி வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அத்தனை எண்ணிக்கையில் நம்ம ஊதியெல்லாம் நம்ம அணிஞ்சுட்டு அப்புறம் போய் பெரிய பெரிய மாலைகள்லாம் போட்டுட்டு தலையிலலாம் கவசம் மாதிரி மாலைகள்லாம் போட்டுட்டு தோளில் மாலை போட்டுட்டு கையில் மாலை போட்டுட்டு மோதிரங்கள் கூட அக்கமணி மாலையால் போட்டுட்டு கம்மல் இதெல்லாம் அக்கமணி மாலையாலே போட்டுட்டு நான் சிறந்தடியார் அப்படின்னு போய் நின்னா பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர்தமை நாணி. இவன் என்ன வேடம் போட்டுட்டு இவன் வந்தான், இவன் வந்து அடியவர் நடுவில் இருக்க இவன் தகுதி தானா, இவன் ஆர் என்னாரோ அப்படிங்கிறார். இதே பகுதியில் என்ன நீ வந்து அடியான்னு நீ ஏற்றுக்கலைன்னு சொன்னால் இவன் யார் என்னாரோ, இந்த மாதிரி ஒரு சதஸில் உட்கார்ந்து அருள் அனுபவத்தை பற்றி கலந்து கொள்வதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதியை இறைவன் வந்து நமக்கு அளித்தால் மட்டும்தான் நம்மளால் இதில் வர முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேசுகிறது இறைவன் உரையும் இடம் நம்ம அது உள்ளம்னு பேசுகிறோம். அப்போ அவனை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம், எது அடியவர் கூட்டுன்னு பேசுகிறோம். இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாளும் கடந்து புலன்கள் கடந்து பொறிகள் கடந்து சிறுநடு சிற்றம்பலம் கடந்து அதுக்கு மேலே துவாதசாந்த பெருநிலைன்னு 12 அங்கலம் கடந்து அதற்கு மேலே குருதுரியம் சிவதுரியம் பரதுரியம் கடந்து அதற்கு மேலே வெளி அனுபவம் கடந்து அதற்கு மேலே சாதாக்கிய மண்டலங்கக்கூடிய சதாசிவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் அருளடியவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா ஒளிவண்ணமான இறைவனோடு கலந்த பிறகு நான் ஒளிவண்ணத்தோடு கலந்து விட்டால் என்னுடைய சகோதர சீடர்கள் பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மனம் அடங்க முடியவில்லை, உடல் அடங்க முடியவில்லை, உணர்வுகள் அடங்க முடியவில்லை. அவர்கள் அங்கும் இங்கும் அலைபாய்கின்றார்கள். அவர்களுடைய அடக்கத்திற்கும் அவர்கள் சிந்தை சிதைவதற்கும் மோனநிலை அனுபவிப்பதற்கும் நான் எந்த வகையிலாவது உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்குன்னு இறைவனோடு ஒன்றி இருந்தவர்கள் முன் என தனோடு நிலாவகை இக்குரம்பையில் புகப் பெய்து இறைவனோடு ஒன்றியிருந்த உயிரை இந்த குரம்பையில் புகப்பெய்து இந்த அடியவர் கூட்டத்துக்கு ஒரு நெறி காட்டி இது சதாசிவ மண்டலம் சாதாக்கிய மண்டலம்னு இதை சொல்கிறாங்க, சதாசிவ மண்டலம்னு சொல்கிறாங்க. இதுதான் அருளடியவர்கள் வதியும் ஒரு ஊர். இந்த நிலை வந்து இந்த நம்ம உள்ளூருக்குள்ளே நம்ம இங்கே இருக்கிற மாதிரி உண்டான நிலை இல்லை. இவைகளெல்லாம் கடந்த வெட்ட வெளியெல்லாம் கடந்த ஒரு அருள் அனுபவ நிலை. அங்கே இருந்து கொண்டு அவர்கள் கை தூக்கி விடுக்கிற கை கொடுக்குறார்கள், எப்படியாவது நீங்கள் மேலே ஏறிடுங்க, இந்த புலன்கள் பொறிகள் வசப்பட்டு பல ஆண்டு காலமாக உங்களுடைய பிறவிகள் கழிந்து கொண்டே இருக்கின்றன. அருள் அனுபவம் பெறாமல் தான் நம்ம மீண்டும் பூமியில் பிறக்கின்றோம். அருள் அனுபவம் முற்றால் நாம் பூமியில் பிறப்பதில்லை, அப்படியே பிறந்திருந்தாலும் இறப்பதில்லை, என்றும் இருப்பதான நிறை அனுபவத்தில் நம்ம இருக்கிறோம். நமக்கு பிறவியும் கிடையாது இறப்பும் கிடையாது. அப்போ இறப்பை கடந்துட்டோம்னா பிறவி கிடையாது, பிறப்பை கடந்துட்டோம்னா இறப்பும் கிடையாது. ஆக இரண்டும் மற்ற ஒரு தன்மையில் இருக்கணும்னா அந்த அருளடியவர்களுடைய கூட்டு அவசியம். ஏன்னா சதாவும் நாம் இறைவனோடு இருக்க முடியாது. நம்மளுடைய ஜீவித காலம் வரைக்கும் நாம் உயிர் வாழும் காலம் வரைக்கும் நாம் வந்து இறைவனோடே ஒன்றி இருக்க முடியாது. நமக்கு இடப்பட்ட வினைப்பதிவுகளுக்கு காரணமாக இடப்பட்டது இந்த உடல். இந்த உடல் தான் தாங்கி வந்த அந்த வினைகள் கழியும் வரை இந்த உடலில் இருந்து தான் ஆகணும். என் வினை ஒத்தவின் வந்து காட்டினாய் கழுக்குன்றில்லை அப்படின்னு சொல்வார். வினை ஒத்துப்போனால்தான் கழுக்குன்ற அனுபவம் நமக்கு கிடைக்கும். அப்போ வினை ஒத்துப்போ நல்வினை இருந்தானாலும் அது நமக்கு பிறவிக்கு தான் வித்துடும், தீவினை இருந்தானாலும் பிறவிக்கு வித்துடும். நல்வினை இருந்தால் பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் பிறப்போம், தீவினை இருந்தால் இப்படி பிறப்போம். அதனால் அருளடியவர்கள் எப்படி இருப்பாங்க, காளீஸ்வரன் மாதிரி தன்னுடைய சகோதர சீடருக்கு ஒரு கொசு கடிச்சிருக்கு நாம் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு விசிறிக்கிட்டு இருப்பாங்க. இனி நானும் அவனும் ஒரே இடத்துல தான் உபதேசம் வாங்கணும், அவன் மட்டும் கண்ணு மூடிட்டு இருக்கணும், நான் மட்டும் என்ன விசிறிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்காது அருளடியவர்களுடைய உள்ளம். அதை விட இன்னொன்று, இவன் பெற்ற பேர் என்று வாய்க்குமோ, இவனுடைய காலை பிடித்தால் நமக்கு அந்த அருள் அனுபவம் கிடைக்கலாம்.
ஏன்னா குருநாதர் ரெண்டு பேருக்கும் ஒன்று போல தான் உபதேசம் பண்ணார். அவர் அதை பிடிச்சிக்கிட்டாரு, நான் பிடிக்கலை. அப்போ எங்கோ என்னுடைய உடலில் உணர்வில் ஏதோ ஒரு மாறுதல், ஒரு வித்தை நடக்கவில்லை. இறைவன் என்னை ஆட்படுத்தி அவனுடைய அடிக்கீழ் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பை எனக்கு தரவில்லை. அந்த பண்பு வளர்வதற்கான என்னுடைய உடல் இன்னும் என்ன பக்குவத்தை பெற வேண்டுமோ அதை இந்த அருளடியவர் எனக்கு காட்டி கொடுக்கலாம். நான் அவருக்கு தொழும்பில் கூட்டியவா, அவனுடைய அடியவர் கூட்டில் கூட்டிட்டான்னா அவன் என்னை மேலான நிலைக்கு அழைத்து செல்வான் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் வந்து விசிறிக்கிட்டு இருக்கிறார். விசிறி முடித்த பிறகு அவர் கேட்குறாரு, உன்னை தொட்டு பார்த்தால் எனக்கு ஏதேனும் அருள் அனுபவம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். நாளைக்கு நம்ம தியானம் பண்ணும்போது வேணால் நீ தொட்டு பார்த்துக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. மறுநாள் வந்து அவர் தியானம் பண்ண வந்துக்காரு, இது காளீஸ்வரன் வந்து விவேகானந்தரை தொடுறாரு. அவருக்கு ஒரு ஷாக் அடிச்சிருச்சு, கொஞ்ச நேரம் தன்னை மறந்துட்டார். அப்புறம் ரெண்டு பேரும் குருநாதரை பார்க்க போகிறாங்க. குருநாதர் ரெண்டு பேரையும் திட்டுறாரு, நீங்கள் என்ன விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டீங்களா, இது வந்து பெரிய அருள் அனுபவத்தை உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சாதனை, அந்த சாதனையில் விளையாட்டு பிள்ளைங்க மாதிரி நடந்துக்கிட்டீங்களே. அவனுடைய உடலும் உயிரும் இருக்கக்கூடிய பக்குவம் வேறு, உன்னுடைய உடலும் உயிரும் இருக்கக்கூடிய பக்குவம் வேறு. உனக்கான பயிற்சிகள் தனியாக நடந்து கொண்டிருக்கிறது. வேதகம் உன்னுடைய உடலுக்குள்ளே ஒரு வேதித்தல் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ எங்கே போய் சேரணும், எந்த நிலையை அடையணுங்கிறது உன்னுடைய பாதை தனி, அவனுடைய பாதை தனி. இதில் அவன் அந்த பாதையில் அவனும் போக முடியாமல், இந்த பாதையில் நீயும் போக முடியாமல், ஒருத்தருக்கொத்தர் நான் உன்னை தொடுறேன் நீ என்னை தொடுறேன்னா, ஒன்று நீங்கள் சேமிப்பதற்கு முன்னால் செலவு பண்ண துணிந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். அப்படி இல்லைனால் ஒருவருடைய அனுபவத்தோடு இன்னொருவருடைய அனுபவத்தை ஒத்து பார்த்து கொண்டு உலகியல்லையே இவன் புள்ள நல்லா படிச்சிருக்கான் அவன் புள்ள நல்லா படிச்சிருக்கான்னு ஒப்பிட்டு பேசாதீங்க. அதுதான் ஞானம் அடைவதற்கான ஒரு சாதனை. அதை தவிர்த்துட்டோம்னா என் புருஷன் இப்படி, என் பொண்டாட்டி எப்படி, அவன் பிள்ளை படிக்குது, நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறேன், அவன் அந்த இந்த ஒப்பு நோக்குதலே நமக்கு ஒரு பெரிய துன்பத்தை தரக்கூடியது. யாரோடும் எதனோடும் நாம் ஒப்பு நோக்கக்கூடாது. அந்த ஒப்பிடாத ஒரு தன்மை இருந்துச்சுன்னா நாம் நமக்கு விதிக்கப்பட்டதை நாம் சந்தோஷமாக செய்கிறோம். நமக்கு அனுபவிக்க இறைவன் என்ன கொடுத்துருக்குறானோ அதை நம்ம சந்தோஷமாக அனுபவிப்போம். இந்த மாதிரி ஒரு அருள் நிலையை இறைவன் நமக்கு கொடுத்துட்டான்னா, நமக்கு அந்த அருள் பாக்கியத்தை இறைவன் நம்ம கொடுத்துட்டானா, நமக்கு காழ்ப்புணர்ச்சியே வராது. அதனால் நீ ஒருத்தரோடு ஒருத்தர் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காமல் உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள், ஆன்ம பயணத்தை அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் எதுக்காக வேண்டினா, அவங்களுக்கு இதெல்லாம் குறித்து வச்சுருக்குறாங்க. எதுக்கு குறித்து வச்சுருக்கிறாங்கன்னா, நம்மை மாதிரி அடியவர்கள் அருள் அனுபவ பாதையில் ஆன்ம பயணத்தில் போகும்போது ஒரு கையேடாக இதை கொண்டு போகலாம். நான் இந்த இடத்தில் தடைபட்டு நிற்கின்றேன், எது எனக்கு தடையாக இருந்தது, அப்போ நான் வந்து காளீஸ்வரன் மாதிரி ஒரு சக அடியவரை நான் ஒத்து நோக்கவில்லை, அவனோடு என்னுடைய உடலும் மனமும் ஒத்துப்போகவில்லை, நான் ஏற்றத்தாழ்வு கற்பித்து கொண்டு, ரெண்டு பேரும் ஒரே சீடர் தானே, ஒரே குருகுலத்தில் தானே பயணம், அவனுக்கு எதுக்கு நான் தொண்டு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கலை. காளீஸ்வரன் அப்படி நினைக்கல, நான் நினைக்கிறேன், அதனால் எனக்கு எங்கே ஒரு இடத்துல தடை ஏற்படுது அப்படிங்கக்கூடிய மெய்ஞான உணர்வு நமக்கு வரும். அதனால் கலகமிலா காட்சியாகி இந்த இடத்துல நம்ம மனதில் ஏற்படக்கூடிய கலகங்கள் ஒன்றை ஒன்று முந்தி சென்று நாம் எந்த நிலையை பெறுவோம், எந்த அனுபவத்தை பெறுவோங்கக்கூடிய இது ஒரு பாகுபாடு படுத்தி காமிக்காமல் நாம் நமக்கு விதிக்கப்பட்ட அனுபவத்திற்குள் மூழ்கக்கூடிய கலகமிலா காட்சியாகி மெய்ஞான கண்ணதாகி அந்த ஞான பூரணத்தை அனுபவிக்கணும்னா இந்த கலகமிலா காட்சி, நம் உணர்ச்சி சிதறல்கள் கலகப்படக்கூடாது. நம்மளுடைய உள்ளத்துக்குள் வித்தியாசமான எண்ணங்களும் சிந்தனைகளும் புகுந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டக்கூடாது. அதுதான் நம்ம வந்து ஆன்ம பாதைக்கு ஞான மார்க்கத்திற்கு போவதற்கான ஒரு சிறந்த சாதனம். அந்த சாதனத்தை இறைவன் நமக்கு அருளடியவர்கள் மூலமாக காட்டி கொடுக்குறான். அந்த சாதனை மூலமாக இறைவன் இருக்கும் இடம் எது அப்படின்னு சொன்னால், நீங்கள் எங்கெங்கேயோ போய் தேட வேண்டாம், அருளடியவர்களை போய் பார்த்தீங்கன்னா அருளடியவர் இதயத்துக்குள்ளே சிவபெருமானும் உமையதேவிங்கக்கூடிய கருணையான அந்த அன்னையும் அவர்கள் இதயத்துக்குள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு வணக்கம் போட்டிங்கனாலே இறைவனுக்கு செலுத்திய வணக்கம் ஆகும் அப்படின்னு அடையாளப்படுத்தி காமிக்கிறார். தங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டுகளிக்கவும் சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும் துங்கமே பெரும் சத்சங்கம் நீடூழி துறங்கவும் சங்கத்தில் அடியேன் அங்கமே குளிர நிந்தனை பாடி ஆடவும் இச்சைகான் நிந்தன். இந்த சத்சங்கம் தான் நீடூழி வாழ வேண்டும். ஏன்னா சத்சங்கத்தில் வந்து ஒரு ஞான வேள்வி நடந்து கொண்டே இருக்கின்றது. இங்கே நீங்கள் வந்து மனம் ஒன்றி உடல் ஒன்றி நீங்கள் சுவாசம் விடக்கூடிய இந்த சுவாசத்தை சுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே இந்த சுவாச உங்களுடைய எண்ணங்கள் இங்கே கட்டுப்படுத்தப்படுகின்றது, உங்களுடைய சிந்தனைகள் சிதைக்கப்படுகின்றது, உங்களுடைய மனம் வந்து ஒரு மோனத்தில் கரைகின்றது. இந்த கரைந்த அந்த மோன நிலையை சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதே அனுபவம் கிடைக்கும், அந்த மோன நிலை. அதனால் வந்து சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும், இதுதான் சங்கம் சார் திருக்கோயில்.
கோயில்னோடனே எங்கேயோ ஒரு வளையம் ஆர்ச்சி வளையம் கட்டி அதுக்கு மேலே 6 அடுக்கு 9 அடுக்கு 12 அடுக்குங்க கூடிய நிலைக்கோபுரங்கள் கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதுதான் சங்கம் சார் திருக்கோயில். இங்கே வந்து துங்கமே வெறும் சத்சங்கம் நீடூழி துலங்கவும். இந்த சத்சங்கம் நீண்ட காலம் இது மீண்டும் மீண்டும் இதனுடைய பாரம்பரியம் தொடங்கி வாழவும். சங்கத்தில் அடியேன் அங்கமே குளிர நிந்தனை பாடி ஆடவும் இச்சைவானந்தன். இந்த சங்கத்தில் வந்து நான் அடியேன் வந்து இந்த சங்கத்தில் கலந்து கொண்டு என்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மறைந்து நான் ஒரு ஞானத்தில் மௌனத்தில் மூழ்க வேண்டும், அதற்கு எனக்கு அருள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இறைவன்ட வேண்டாரு வள்ளல் பெருமானார். அந்த நிலையில் எந்த அருள் நிலையை எந்த சத்சங்கத்தை அவர் விரும்பினார் அப்படிங்கிறத இவ கோயில் மூத்த திருப்பதிகத்தில் முதல் பதிகத்தில் படிக்கிறார். நம்ம இதுவரைக்கும் 20 பதிகத்தில் பார்த்தது இறைவனுடைய திருக்கோயில் எங்கே இருக்குது, நம்மளுடைய உள்ளம்தான் இறைவனுடைய திருக்கோயில். இந்த திருக்கோயிலே நம்ம வந்து தூத்து மெழுகி கோலம் போட்டு நம்ம அதில் வேற அழுக்கு துணிகளை தொங்க விடாமல் நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும். ஏன்னா சாதாரணமானவர்களே ஒருத்தர் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் போனால் வீடெல்லாம் சுத்தமாக இல்லைன்னு சொன்னால் அதை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்போ இன்னொரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த வீடு சுத்தமாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்மளுடைய வீட்டுக்குள்ளே இறைவன் நுழையும் போது அந்த இறைவன் இருக்கக்கூடிய இல்லத்தை நாம் தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் வச்சிருக்கணும். அந்த இறைவன் வதியக்கூடிய இடத்தை நாம் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அதில் வேறு கொசுத்தொல்லைகள் ஏதாவது கரையான்கள் செல்லரித்து போக இடம் தரக்கூடாது. புலன் நுகர்ச்சிகளும் பொறாமையான எண்ணங்களும் மற்றபடி மாற்று சிந்தனைகளும் இருந்து அந்த இடத்த கரையான் அரிக்க விட்டாங்கன்னா அங்கே இறைவன் வதியும் இடமாக அது இருக்காது. அப்படிங்கிறதுனால நம்மளுடைய உடலையும் மனதையும் பண்படுத்தக்கூடிய பதிகமாக இந்த பதிகம் நம்ம 20 பதிகத்தில் இறைவன் நமது உடலே கோயிலாக கொள்வான் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வந்திருக்கோம். அதை உறுதிப்படுத்துகின்ற பாடல் இந்த பாடல். உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்திய முடியாமதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. என் கருத்து முடியும் வண்ணம் நீ முன்னிருக்க வேண்டும். நான் வந்து அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாயின்னு நான் வேண்டுதேன். எதுக்காண்டி வேண்டிக்கிறேன்னா என் கருத்து நான் வேண்டுதெல்லாம் நடந்து போயிருமா என்ன? நம்ம எத்தனையோ தான் நமக்கு ஒரு பெரிய மாட மாளிகை வேணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஆண்டவன் இறக்கப்பட்டு கொடுத்தா கூட இன்னும் 2 வீடு வேணும்னு கேட்போம். அப்போ அந்த இன்னும் 2 வீடை கொடுத்தா கூட அதுக்கப்புறம் இன்னும் 2 வீடு வேணும்னு கேட்போம். இது மனித மனதனுடைய ஒரு விசித்திரமான கோலங்கள். அடியேன் நான் வந்து அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயின்னு வேண்டுகிறேன். என் கருத்து முடியும் வண்ணம் நீ முன்னின்று அருள வேண்டும். இது நானாக பெறக்கூடியதில்லை. நம்மளாக எந்த முயற்சி எடுத்து எதையும் பெற முடியாது. ஒரு மனைவியாக இருக்கட்டும், மக்கட்பேராக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும், நாம் முன்னின்றால் முடியக்கூடியதில்லை. ஏதோ பூர்வ ஜென்மத்தில் நாம் பிறக்கும் போதே என்னென்ன ஆறும் கருவில் அமைந்தபடி அப்படிங்கிறாங்க. நாம் பிறக்கும் போது என்னென்ன வாங்கி வந்தோமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய பிறப்பின் ரகசியம், நாம் வளர்க்கப்படக்கூடிய முறைகள், நமக்கு வாழ்க்கை தரம் அமையிறது எல்லாமே நம்ம வாங்கி வந்த விதிப்படி தான் நடக்கும். நமக்கு புதிதாக எதுவும் நடக்காது. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னால் எதுவும் முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சரணடைந்த உயிரை ஏன்று கொண்டு இறைவன் நல்வழி காட்டுவான். அப்போ இப்போ நான் உனக்கு என் கருத்து முடியும் வண்ணம் நீ முன்னிற்க வேண்டும் என்று நான் உன்னை சரணடைகின்றேன். உன்னுடைய திருவருள் எனக்கு முன்னின்று அருள வேண்டும். எப்படி அருள வேண்டும்? ஆங்காதாரணையில் நான் என் மனதை செலுத்த வேண்டும். ஆங்காதாரணை மூலமாக என்னுடைய புருவ மையத்தில் நான் மனதை செலுத்தினோமானால் என்னுடைய புருவ மையத்தில் நின்று நீ அதற்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவமும் அருளியவர்கள் கூட்டத்தையும் இறைவன் நமக்கு காமிச்சு தருவான். அப்படி காமிச்சு தரும்போது முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே, நான் என்ன வேண்டுறனோ என்னுடைய விண்ணப்பம் நிறைவேறும் வண்ணம் நீ முன்னின்று அருள வேண்டும், என் முன் நின்று அருள வேண்டும். அப்போ முன்னின்று அருளும் போது எப்படி அவன் அருளுவான் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், உடையாள் உந்தன் நடுவுத்தி உடையாள் நடுவுள் நீ இருத்தி. உன் நடுவுக்குள்ளே உன்னுடைய இதயபீடத்துக்குள் இறைவன் இருக்கிறான், இறைவன் இதயபீடத்தில் இறைவி இருக்கிறான். இருவீரும் அடியார் நடுவுள் இருப்பீர். நீங்கள் 2 பேரும் எங்கே இருக்கிறீங்கன்னா இறைவன் முன்னின்று முறிஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ இறைவன் இருக்கும் இடம் எதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சாதாக்கிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அருளடியவர்கள் நமக்கு கை தூக்கி விட்டு இறைவன் இருக்கும் இடம் உன்னுடைய சிந்தையே, உன்னுடைய சிந்தையே இறைவன் கோயில் கொள்ளும் இடம் அப்படின்னு இறைவன் சொல்லிட்டான். தந்தது ஒன்றன்னே கொண்டது எந்தன்னே, ஒன்றை கொடுத்து அவனை நீ பெற்றுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஞானத்தை அருளடியவர்கள் நமக்கு உபதேசம் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணதுனால இறைவன் நமக்கு நம்மளுடைய கருத்து என்னன்னு அவன் நமக்கு அறிவிக்க போகிறான். என்ன கருத்து அறிவிக்க போகிறான்? அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய்.
அப்போ உடையால் உந்தன் நடுவு இருக்கும், உடையால் நடுவுள் நீ இருத்தி. பதிகம் 21 உடையால் உந்தன் நடுவு இருக்கும், உடையால் நடுவுள் நீ இருத்தி, அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதனால். இப்போ இவருக்கு உறுதியாக இவருக்கு தெரிஞ்சு போச்சு தானே, இறைவன் இருக்குமிடம் நம்ம இடையம்னா அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதனால் எனக்கு என் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் வந்து அதே சிந்தனையில் அதே நெறியில் நிற்கலங்கிறதை நான் உணர்ந்துட்டேன். எப்படி உணர்ந்தேன் அப்படின்னா, நான் வந்து நீ மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனாக இருந்து எனக்கு மறுமை விளைவும் இல்லாமல் இம்மை விளைவும் இல்லாமல் என் வினை உத்தவின் காட்டினாய் கழுக்குன்றிலேன்னு கழுக்குன்ற அனுபவமெல்லாம் நீ காட்டி கொடுத்த. ஆனால் அதுக்கு முன்னால் நான் உன்னுடைய நினைவிலே தான் இருந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். திணையத்தனையும் பிரிவது திருக்குறிப்பென்று நினச்சிருந்தேன். பெரியவன் ஒருவன் கண்டுகொள் என்று காட்டினான் என்று அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருந்த நான் வந்து உன்னை பிரிந்திருக்கின்றேன். அப்போ என்னை நீ பிரிஞ்சிட்டேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அருளடியவர்கள் கூட்டத்தில் மீண்டும் இணைச்சி வச்சேன்னா இந்த அனுபவத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்க போகிறோம். வேறு என்ன புதுசாக நம்ம என்ன அந்த மேலே விட்டு கதை கீழே விட்டு கதை இதெல்லாம் நம்ம எத்தனையோ பிறவிகளில் கேட்ட கதைகள் தானே, புதுக்கதை இல்லை. அருளடியவர்கள்னா நூதன நூதனமான கதைகள், புதிய புதிய சிந்தனைகள். நாம் ஒவ்வொரு விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் நம்மளுடைய ஆன்மாவை பெரிதாக்கி கொண்டே போய் அது விரிவுபடுத்த விரிவுபடுத்த பேரண்ட ஆற்றலோடு நாம் எப்போது இரண்டற கலைவோம், எப்போது அந்த அருள் அனுபவத்திற்குள் மூழ்குவோம், எப்போது நாம் எண்ணமற்ற நிலையில் சிந்தனையற்ற நிலையில் இருப்போம். நம்மளுடைய பயிற்சி பெருசாக 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 நம்மளுடைய ஆன்மா விரிந்து கொண்டே போகும். அப்போ நம்மளுடைய ஆன்ம விடுதலைங்கிறது மிக பவித்திரமானது. அதோடு கலந்து கரையும் போது அதில் ஒரு சுகம், மோன சுகம் இருக்கும். அப்போ நான் அது வரைக்கும் நான் உயிர் வாழ்ந்து தான் ஆகணும். நீங்கள் ரெண்டு பேரும் எனக்குள்ளே இருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அடியே நடுவுள் இருவீரும் இருப்பீர் அதனால். எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எனக்குள்ளே தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அடியேன் உன் அடியார் அருளை புரியும் அருளைத்தான். எனக்கு நீ தர வேண்டிய கருணை என்னென்னா, அடியவர் கூட்டத்தில் சேர்ந்து வச்சுட்டிங்கன்னா அவங்க பெற்ற அருள் அனுபவம் என்ன, நான் பெற்ற அருள் அனுபவம் என்ன, இதை நினச்சி 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 இந்த அருளடியவர்கள் கூட்டத்துக்குள்ளே என்னை ஒன்றுவித்து தருவார். இந்த அருளடியவர் கூட்டத்துக்குள்ளே எனக்கு ஒரு நிலைப்பேற்றை தருவார். அதனால் நான் அதுக்குள்ளேயே நின்று அப்படியே நான் பேசிக்கிட்டு இருக்கலாம். எனக்கு அந்த கருணையை நீ செய்ய வேண்டும். அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே. இப்போ பொன்னம்பலம் அப்படிங்கிற ஒரு இடத்த சொல்கிறாரு. வெட்ட வெளியே இல்லை எம்பெருமா நடனம் புரியக்கூடிய இடம் அதுவே அப்படின்னு சொல்கிறார். எம்பெருமான் சித்துருவாய் நடம்புரியும் இடம் அவ்வித்தகிருதம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலும். எம்பெருமான் சித்துருவாய் இடம் நடம்புரியும் இடம் எதுனா எம் அந்த அடிய அருளடியவர்களுடைய உள்ளம்தான் எம்பெருமான் சித்துருவாய் நடம்புரியும் இடம். அந்த வித்தகரதம் அடிக்கி ஏவல் செய்திட என் சிந்தை மிக விளைந்ததால் அந்த அருளடியவர் யாரோ அவர்களுக்கு நான் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ இறைவன் வந்து நம் உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கிறான். நமக்கு கடைசி காலம் வரை இந்த இறைவனோடு இரண்டர கலந்து கரையும் வரை அருளடியவர்கள் கூட்டம் கட்டாயம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் தேவை. அதையும் இறைவனே முன்னின்று முடித்து தர வேண்டும். நாமளாக போய் இவன் நல்ல அடியவனா இவன் கெட்ட அடியவனான்னு ஸ்கேன் போட்டு பார்த்தாலும் இது இதில் தெரியாது. இறைவன்ட்ட நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா எனக்கு ஒரு நல்ல அடியவர் கூட்டத்தை எனக்கு சேர்த்துத்தான், என்னுடைய ஒரு என்ன எனக்கு ஒரு நல்ல சத்சங்கத்தை சேர்த்துத்தான். தங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக இருக்கணும். அது வந்து சமரசம், ஒத்தரோடு ஒருத்தர் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்க வேண்டும். மாறுபட்ட கருத்துடையவர்களாக இருந்தாங்கன்னா அது வந்து கலகமற்ற காட்சியை தரும். கலகமில்லாத காட்சியை அது தராது. மீஞ்ஞான கண்ணதாக அது நிற்காது. அதனால் கலகமில்லாத தன்மையை தர வேண்டும்னா ஒத்த கருத்துடையவர்கள் வேணும். அதை இறைவனே பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த கருத்தை நீயே எனக்கு முன்னின்று முடித்து வை அப்படிங்கிறார். உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளைப் புரியா பொன்னம்பலத்திய முடியா முதலே என் கருத்து முடியும் முன்னும் முன்னின்றே.